பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு தேங்காய் இல்லாமல். நாட்டுக்கோழி குழம்பு வித்தவுட் கோகோனட் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பட்டை கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து இங்கே நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், நாட்டுக்கோழின்றதுனால ஸ்கின்னோடு அப்படியே இருக்குது. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளிலாம் இங்கே நான் அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி வந்து சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா முக்கியமான இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இங்கே அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நிறையா இருக்குது, தக்காளி கம்மியாக இருக்குது. நீங்கள் யூஸ்வலாக எப்படி செய்யணும் அப்படின்னா, வெங்காயம் வந்து எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு முக்கால்வாசி தக்காளி இருந்தால் போதும். ஈக்குவல் அமௌண்ட் நீங்கள் தக்காளி எடுத்தீங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப புளிப்பாகவும் ஆயிரும். அதனால் இதில் வந்து ஒரு நான் 20 சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு ஏற்றாப்பில் இங்கே வந்து ஒரு 5-6 மீடியம் சைஸ் தக்காளி இங்கேனா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அரைச்சி இதே மாதிரி ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ வாங்க இப்போ இந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்யலாம். இதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் இங்கே நான் வந்து பேனில் எடுத்து வச்சுருக்கேன் கேஸில். இதுக்கு தேவையான இந்த மசாலா எல்லாத்தையும் நான் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சோம்பு இருக்குது. இந்த மசாலாவில் வந்து நீங்கள் ஒரு 4 டீஸ்பூன் மசாலா ஆகிற வரைக்கும் இதில் வந்து நீங்கள் போடணும். 1 கிலோ நாட்டுக்கோழி வந்து இங்கே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால அதுக்கு தேவையான மசாலா வந்து நீங்கள் நம்ம இதில் போட போகிறோம். இப்போ வந்து இதோடு சேர்த்து நான் ஈரல் தொக்கும் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால இந்த மசாலாவில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எடுத்து நான் தனியாக வச்சுட்டு கரெக்டாக ஒரு 4 டீஸ்பூன் மசாலா மட்டும் இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான மசாலா மட்டும் இதில் நான் போடுறேன். இப்போ நீங்கள் இதை நார்மலாக இந்த அளவுக்கு நீங்கள் மசாலா அரைச்சிங்கன்னா ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு வந்து மசாலா வரும். ஆனால் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் தான். அதை போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வாசனை வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மசாலா வாசனை. அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து இதில் நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு கொடுக்கும். இது இப்போ நம்ம தேங்காய் போடாமல் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால இதில் வந்து நான் சோம்பு அரைச்சி விட்டுருக்கேன். மிளகு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுடராகவே வச்சுருக்கேன். ஸோ அந்த பவுடர் வந்து இதில் நான் அப்புறமா போடுவேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்குற டைமில் இதுக்கு தேவையான கொத்தமல்லி நான் இங்கே அரைஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ யூஸ்வலாகவே நீங்கள் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் வந்து கொஞ்சம் நிறையா நீங்கள் கொத்தமல்லி போட்டிங்க அப்படின்னா நல்லா அதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா சுட்டு தான் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த சுட்ட வாசனை வந்து குழம்புல கூட நீங்கள் செஞ்சிங்கன்னா தேங்காய் போட்டு யூஸ்வலாகவோ இல்லை காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு செஞ்சிங்கன்னா அதோட வாசனை இருக்கும். இப்போ இதில் வந்து இந்த வாசனை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா நம்ம எக்ஸ்ட்ரா போட போகிறோம். இப்போ கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு நிறச்சி நிறையா கொத்தமல்லி நான் இங்கே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கொத்தமல்லி வந்து வேக வைக்கும் போது, கறி வேக வைக்கும் போது கொஞ்சம் போடணும். அதுக்கப்புறமா கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அந்த நாட்டுக்கோழியில் அந்த சுட்ட வாசனை வந்து அதில் வந்து வரவே வராது. ரொம்ப கவுச்சியாகவும் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்ல ஃப்ளேவரும் இது கொடுக்கும். ஸோ இப்போ தேவையான கொத்தமல்லியெல்லாம் இங்கே நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இங்கே வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதை பார்க்கலாம். நம்ம வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இது வதக்கணும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து ப்ரௌன் ஆயிடணும். இப்போ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இதில் வந்து பச்சை மிளகாவும் தக்காளியும் போடணும். ஸோ இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போடும்போது, நான் ஆயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அதில் வந்து எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றணும். ஏன்னா அந்த நாட்டுக்கோழியில் கொஞ்சம் கவுச்சி ஜாஸ்தியாக இருக்காது. இருந்தாலும் நம்ம வந்து யூஸ்வலாகவே கொஞ்சம் நான் வெஜிடேரியன் செய்யும் போது எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். அதனால நான் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அந்த வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வந்து வதக்கியிருக்கேன். இப்போ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 4-4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இங்கே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம அதான் அளவு. நார்மலாக நான் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து 2 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் போடுவேன். இப்போ 1 கிலோ சிக்கன்ன்றதுனால இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை வேக வைக்கணும். தேவைப்பட்டால் ஒரு 2-3 டீஸ்பூன் இதில் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் இதை வேக வைக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு நான் இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து கலந்த தூள் சேர்த்துக்கிறேன். கலந்த தூள் ஒரு 2-2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இதில் கலந்த தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா காரம் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால. அதே மாதிரி இப்போ அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சில்லி பவுடர் இதில் சேர்த்துக்க போகிறோம். பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப சில்லி வேண்டாம் அப்படின்றதுனால நான் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன்.
இப்போ உங்ககிட்ட கலந்த தூள் இல்லை அப்படின்னா காஞ்ச வத்தல், அப்புறம் வந்து தனியா, அப்புறம் ஜீரகம், சோம்பு, அப்புறம் கொஞ்சம் வந்து வெந்தயம், இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் அரைச்சி கூட நீங்கள் போடலாம் அந்த மசாலாவை. அப்போவும் நல்ல டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஆனால் சாம்பார் பொடி மட்டும் போட்டுறாதீங்க. சாம்பார் பொடி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டே சேஞ்ச் ஆயிரும். கலந்த தூள் இல்லை அப்படின்றவங்க மட்டும் இதை மட்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து நான் ஸ்கின் வந்து எடுக்காமல் தான் போட்டிருக்கேன். ஸோ நாட்டுக்கோழியில் ஸ்கின்னை வந்து எடுக்காமல் தான் இதில் நம்ம போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி இதை க்ளீன் பண்ணும்போதும் நல்லா சுட்ட, எந்த கடையில் உங்களுக்கு நாட்டுக்கோழி வாங்குறீங்களோ அந்த கடையில் இதை சுட்டு க்ளீன் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமும் நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதில் முடி ஏதாச்சும் இருக்கா இல்லை ஃபெதர் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா மஞ்சளில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து குழம்புல போடணும். இப்போ இதை நான் மஞ்சளில் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன்றதுனால தான் அந்த நாட்டுக்கோழி வந்து எல்லோ கலரில் தெரியுது உங்களுக்கு. அதனால தான் நான் இதில் மஞ்சள் பொடி போடலை. ஏன்னா நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனில் வந்து நான் வந்து மஞ்சள் போட்டு தான் அதை ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் நான் வந்து தயிர் போட போகிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் வந்து இதில் நீங்கள் சேர்த்துக்கணும் 1 கிலோ சிக்கனுக்கு. இந்த தயிர் எதுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படின்னா சிக்கன் வந்து எவ்வளோ சக்கையாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இந்த தயிர் கொடுக்கும், நல்லா டெண்டர்னஸ் வந்து இதுக்கு கொடுக்கும். அதனால தான் இதில் நம்ம சிக்கனில் வந்து தயிர் போடுறோம். இப்போ இதில் தயிர் போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா சேர்த்துக்கலாம். இதில் தயிர் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் லெமன் ஜூஸும் இதில் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றதுக்காக. உங்ககிட்ட லெமன் இல்லை அப்படின்னா 2-2.5 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இதில் தயிர் ஊற்றிக்கலாம். லெமனும் இருந்துச்சு அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் தயிரும் 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் வந்து லெமனும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம உப்பு காரம் இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக இதில் வந்து ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நான் குழம்பு மாதிரி தான் செய்ய போகிறேன்றதுனால ஒரு கிளாஸ் இதில் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்மளுக்கு சிக்கன் எப்பயுமே கொதிக்கும் போது நல்லா தண்ணி வந்து அதிலிருந்தே வரும். அதனால நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் இதை வந்து நம்ம இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் சமைக்க போகிறோம். குக்கரில் யூஸ்வலாக உங்களோட குக்கர் எப்படி உங்களுக்கு வந்து கறி நீங்கள் சமைப்பீங்க இல்லையா, ஸோ அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ விசில் வைக்கணும் அப்படின்றது. யூஸ்வலாக நாட்டுக்கோழி ரொம்ப விசில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மட்டனோட கம்மியாக வச்சாலே போதும். ஒரு 3 விசில் வந்து இதுக்கு நான் வச்சேன். அதனால தான் நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. கொஞ்சம் கறி உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 3-4 விசில் கூட நீங்கள் வைக்கலாம். இல்லை உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது ரொம்ப கறி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதில் ஒரு 3 விசில் நீங்கள் வச்சுருங்க. ஆனால் ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இதில் உப்பு காரம்லாம் நான் செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவையான உப்பும் இன்னும் கொஞ்சம் பெப்பரும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா காரம் எங்கள் வீட்டில் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் இதில் உப்பும் காரமும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ 1 டேபிள்ஸ்பூன் இதில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே 1 டீஸ்பூன் தான் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் இதில் இதுக்கு அரைச்சி வச்ச பெப்பரை வந்து சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் நான் வந்து கரம் மசாலா அந்த மசாலா அரைக்கும் போது பெப்பர் நிறையா அரைக்கல, கொஞ்சம் தான் அரைச்சேன். இப்போ தேவையான கொத்தமல்லியும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் கொத்தமல்லி சேர்த்துட்டு கொத்தமல்லியோடு சேர்த்து இந்த கறி வந்து நல்லா வேகணும். அதனால எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம லிட் போட போகிறோம். நீங்கள் கொத்தமல்லி வந்து நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ இதில் போடுறீங்களோ அவ்வளோக்கவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த சுட்ட வாசனையும் அந்த கவிச்சியும் ரொம்ப கம்மியாயிரும். இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை விசில் வைக்க போகிறோம். விசில் வச்சுட்டு ஒரு 3-4 இப்போ யூஸ்வலாக இது ப்ரெஷர் குக்கரில் பார்த்தீங்கன்னா 3 விசில் நான் ஃபுல் விசிலில் வச்சுருவேன். இப்போ வந்து உங்களுக்கு குக்கரில் சில குக்கரில் வந்து மீடியமில் வச்சால் தான் வேகும். அதனால் 1 விசில் ஃபுல்ல வச்சுட்டு 2 விசில் மீடியமில் வச்சிட்டிங்கன்னா கூட நல்லா வெந்துடும். இப்போ 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதே கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இதே வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் கேஸில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இன்னும் கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ வந்து இப்போ நான் வந்து இது ரைஸ்க்காக செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனா தொக்கு தனியாக செய்ய போகிறேன்றதுனால இது வந்து குழம்பு மாதிரியே நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். ஸோ நாட்டுக்கோழி குழம்பு வீக்கெண்ட் ஸ்பெஷலில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு தேங்காய் இல்லாமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. அண்ட் இந்த டிஷ் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.